Hello friends, welcome to Star Online Channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா SBI Bank கஸ்டமர் தங்களோட மொபைல் மூலமாவே எப்படி இன்ட்ரஸ்ட் சர்டிபிகேட் அண்ட் TDS சர்டிபிகேட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் இருக்கணும்னு தேவையில்லை. இன்டர்நெட் பேங்கிங் இல்லாதவங்களும் உங்களோட மொபைல் மூலமாவே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரஸ்ட் சர்டிபிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டோட ரெக்கரிங் டெபாசிட் இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி டெபாசிட் போட்டிருந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இயர்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்க டெபாசிட்டுக்கெல்லாம் வந்து இயர்லி வந்து ஒரு 10,000 மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா வந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிடிஎஸ் பற்றி தெரியலனா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், சேனல் பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு ஒரு 10,000 மேலே வந்து டெபாசிட்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட், அதாவது டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து நம்ம ஆன்லைனில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் தெரியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நமக்கு இப்போ வந்து நமக்கு மொபைல் மூலமாகவே டிடிஎஸ் சர்டிஃபிகேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு எஸ்பிஐ பேங்க் தரப்புலேருந்து இந்த எஸ்பிஐ குயிக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எஸ்பிஐ குயிக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். எஸ்பிஐ குயிக் சமதான் ஃபைண்டர் அண்ட் ஹாலிடே கேலண்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோட இன்டர்நெட் பேங்கிங் இருக்க தேவையில்லை, பட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் இமெயில் ஐடியை கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அக்கௌண்ட் சர்வீசஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கானது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கானது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கான ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டதும் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே என்டர் பாஸ்கோட் அப்படின்னு, என்டர் எனி 4-டிஜிட் பாஸ்கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 4-டிஜிட்டில் நீங்கள் ஒரு பாஸ்கோடு கொடுக்கணும். அதாவது நீங்கள் இந்த 4-டிஜிட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து இவங்க சர்டிஃபிகேட் அனுப்பி வைப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து பாஸ்வேர்டு இருக்கும், பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு தான் இதில் நீங்கள் கொடுக்குற பாஸ்கோடு தான் அதுக்கு பாஸ்வேர்டு. ஸோ இதில் ஒரு 4-டிஜிட் பாஸ்கோடு கொடுத்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இயருக்கு உங்களுக்கு தேவையோ அந்த இயர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் அடுத்ததும் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான், டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். திரும்ப அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 4-டிஜிட் பாஸ்கோட், அதுக்கப்புறம் இயர், எந்த இயருக்கு உங்களுக்கு டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வரணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு, அதை கொடுத்த உடனே வராது, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தீங்களா இல்லைனா டிடிஎஸ் சர்டிஃபிகேட் எது கொடுத்தீங்களோ அது வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததும் மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு அனுப்பி வைப்பாங்க. அது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபோன் பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் டெபாசிட் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி வரும். கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயில் வரும். இந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு டியர் சார் தேங்க்யூ ஃபார் யூஸிங் ஸ்டேட் பேங்க் சமதான் ஸோ சர்வீஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ நம்ம வந்து 4-டிஜிட் பாஸ்கோடு வந்து முதல்ல அதை ஜென்ரேட் பண்ணும்போதே கிளிக் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த பாஸ்கோடு அதில் என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி டிடிஎஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு சரியாக தெரியல. ஸோ டிடிஎஸ் அப்படின்னா என்ன
அப்படிங்கிறதும் தெளிவான வீடியோவும், அதே மாதிரி அந்த டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் தெளிவான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க்கும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மஸ்டர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு உங்களை விடைபெறுவது உங்கள் ரேமோ. தேங்க்யூ.